நேஷன் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடந்த போறோம் அந்த வகையில முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் மக்களவையிலிருந்து திமுக எம்பிகள் வெளிநடப்பு செய்திருக்காங்க தமிழக மீனவர்களுடைய நலனை காக்கல அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சு திமுக எம்பிகள் வெளிநடப்பு செய்திருக்காங்க பார்லிமெண்ட்ல பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருது இதுல கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்தியாவில பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒப்பிட்டு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்து விவாதம் நடைபெற்று வருது இந்த நிலையில தான் இன்று கூடியிருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல திமுக எம்பி டி ஆர் பாலு கோரிக்கை ஒண்ண முன்வைத்திருக்காரு அதுல இலங்கை கடற்படையினால தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுறது தொடர்பா விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இந்த கோரிக்கையை சபாநாயகர் ஏற்க மறுத்ததுனால தமிழ்நாட்டு மீனவர்கள் நலன்ல மத்திய அரசு அக்கறை செலுத்தல அப்படின்னு குற்றம் சாட்டி மக்களவையிலிருந்து திமுக எம்பிகள் வெளிநடப்பு செய்திருக்காங்க மேலும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு ஸ்டாலின் எழுதிய கடிதத்துக்கு இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்ல அப்படின்னும் திமுகவினர் குற்றம் சாட்டியிருக்காங்க இது தொடர்ந்து வெளிநடப்பு செய்திருக்க கூடிய திமுக எம்பிகள் காப்பாற்று காப்பாற்று தமிழக மீனவர்களை காப்பாற்று அப்படின்னு முழக்கமிட்டிருக்காங்க அடுத்ததா கர்நாடகா மாநிலத்துல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அலுவலகத்துல கருப்பு காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டு இருக்காங்க கர்நாடகாவுக்கு வழங்க வேண்டிய மானியம் வறட்சி நிவாரண நிதி உள்ளிட்டவைகளை வழங்குறதுல மத்திய அரசு பாரபட்சம் காட்டுறதா அந்த மாநில காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டினாங்க அது மட்டும் இல்லாம நேற்று முன்தினம் டெல்லியில போராட்டமும் நடத்திருந்தாங்க இந்த நிலையில இப்ப அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மாணவர் காங்கிரஸ் பெங்களூர்ல இருக்கக்கூடிய அலி அஸ்கார் சாலையில இருக்கக்கூடிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் அலுவலகத்துல கருப்பு மை பூசி அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்திருக்காங்க இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பா தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் கருப்பு மையை அழித்து போராட்டக்காரர்களை கைது செய்திருக்காங்க இதனால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அடுத்ததா கர்நாடகா மாநிலத்துல அரசு மருத்துவமனை ஓனத்துல மருத்துவர் ஒருத்தர் ஆபரேஷன் தியேட்டர்ல ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் நடத்தினால அவரை பணி இடை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்காங்க சமீப காலமா ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் அப்படின்னு சொல்லி வித்தியாச வித்தியாசமான முறையில போட்டோஷூட் எடுக்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த வகையில மருத்துவர் ஒருத்தர் வித்தியாசமான முறையில போட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்போ சிக்கல்ல சிக்கிருக்காரு கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டம் பரமசாகர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை ஒன்றுல மருத்துவரை பணியாற்றவரு அபிஷேக் இவரே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒப்பந்த அடிப்படையில இந்த மருத்துவமனையில பணிக்காக சேர்ந்திருக்காரு இந்த நிலையில மருத்துவர் அபிஷேக்குக்கு ஒருத்தவங்களோட திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கு இதுக்கிடையில தன்னுடைய வருங்கால மனைவி கூட வித்தியாசமான முறையில ப்ரீவெட்டிங் போட்டோஷூட் எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர் அபிஷேக் திட்டமிட்டிருக்காரு அதன்படி தான் பணியாற்றக்கூடிய அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஆபரேஷன் தியேட்டர்ல நோயாளி ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை செய்யறா மாதிரி செட் பண்ணி அவருக்கு அவருடைய வருங்கால மனைவி உதவி செய்யற மாதிரி ஷூட் செய்து அதை சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருந்திருக்காரு இந்த வீடியோ காட்சி சமூக வலைத்தளத்துல வேகமா பரவ பலரும் இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் இப்போ தியேட்டர்ல போட்டோ ஷூட் நடத்திய டாக்டர் அபிஷேக பணி நீக்கம் செய்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி ரேணுகா பிரசாத் உத்தரவிட்டிருக்காங்க மேலும் ஷூட் செய்ய அரசு மருத்துவமனையில எப்படி அனுமதி வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கறது தொடர்பா விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரமசாகர் அரசு மருத்துவமனைக்கும் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அடுத்ததா ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்துல நள்ளிரவுல தனியார் பேருந்து மீது லாரி மோதி எட்டு பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க சென்னையிலிருந்து ஹைதராபாத் நோக்கி தனியார் பேருந்து ஒண்ணு போய்கிட்டு இருந்திருக்கு இந்த பேருந்துல சுற்றுலா பயணிகள் இருந்ததா சொல்லப்படுது இந்த நிலையில ஆந்திர மாநிலம் நெல்லூர் இருக்கக்கூடிய காவாலி பக்கத்துல அதிகாலை நேரம் இந்த பேருந்து போய்கிட்டு இருந்திருக்கு அப்போ எதிர்க்க வந்திருக்க கூடிய லாரி மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த விபத்துல சிக்கி எட்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க மேலும் பதினைந்து பேர் படுகாயமடைந்த நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க சாலையோரத்துல நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது மற்றொரு லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருந்திருக்கு இதுக்கிடையில வேகமா வந்திருக்கக்கூடிய லாரி ஒண்ணு விபத்து ஏற்படுத்தாம தப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த லாரியின் ஓட்டுநர் வலதுபுறமா திருப்ப முயற்சி செய்ததா சொல்லப்படுது ஆனா எதிர்பாராத விதமா எதிர் திசையில வந்த பஸ் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய போலீசார் படுகாயமடைந்தவங்களை மீட்டு சிகிச்சைக்காக நெல்லூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம விபத்துல சேதமடைந்த பேருந்து மற்றும் லாரியை கிரேன் மூலம் போலீசார் இருக்காங்க மேலும் இந்த விபத்து தொடர்பாக இப்ப வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க அடுத்ததா ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லாவில் அமைந்திருக்கக்கூடிய காகர்மலை கிராமத்துல இந்திய ராணுவத்தினர் ஸ்னோ கிரிக்கெட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க இதுல பங்கேற்று பலரும் பணிக்கு மத்தியில் கிரிக்கெட் ஆடக்கூடிய வீடியோ காட்சி சமூக வலைதளத்துல வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய லோரன் கிராமத்துல சுற்றுலா பயணிகள் பனிக்கட்டிகளை அள்ளி தெரித்து மகிழ்ந்து விளையாடக்கூடிய வீடியோ காட்சிகள் இணையத்தில் பலருடைய கவனத்தையோ ஈர்த்திருக்கு